ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். கர்ப்ப காலத்தில் கால் வீக்கம் எல்லா பெண்களும் சந்திக்கிற இது தான். இது ரொம்பவே சங்கடமானதுக்குரிய விஷயம்தான். எதனால் பார்த்திங்கன்னா, கால் வீங்கிடுச்சுன்னா நடக்கவே முடியாது. இதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கில் வீடியோ போட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கால் வீக்கம் இது எதனால் வருதுன்னா, நம்ம பேபியோட வெயிட் அதிகரிக்க நம்மளோட இந்த ப்ரெஷர் காரணமாக தான் வந்து காலில் வந்து நீர் தேங்கிடுறது. அப்புறம் இன்னொரு ரீசன் என்னன்னா, வந்து நம்ம உடம்புல வந்து தண்ணி அளவு வந்து கம்மியாக இருந்தாலும் வந்து ஸோ தேங்கி வைக்கிறதுக்காக வந்து தண்ணி நீர் சத்து வந்து அதிகமாக தேங்கி வச்சிக்கிது. ஸோ கால் வீக்கம் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் ரீசனு எதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து கால் வீங்குதுன்றதுக்கான காரணம். இந்த வீங்கிறத எப்படி தடுக்கலாம் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்குரிய தேவையான தண்ணி அளவை உங்கள் பாடி வந்து எடுத்துக்கும். ஸோ நீர் தேக்கம் இருக்காது, ஐ மீன் வந்து நீர் தேங்கி கால் வந்து வீங்காது. ஸோ நிறைய நார்மலாகவே தண்ணி நிறைய குடித்தாலே வந்து உங்களுக்கு எல்லாமே எல்லா சத்துக்களும் வந்து அதில் அடங்கும். தண்ணி தானேன்னு சொல்லி அசால்ட்டாக இருக்காதிங்க. இது பனிக்கூட நீர் அளவுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் தி சேம் டைம் கால் வீக்கம் இருக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் தண்ணி நிறையா குடிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேலால் லைட்டாக ஒரு தலைவாணி போட்டு தலைவாணி மேலே கால் வைக்கிறது, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மேடான பகுதியில் வந்து காலை ஒசத்தி வைங்க. தொங்கவிட்டே இருக்கிறப்ப நம்ம பாடியில் உள்ள எல்லா தண்ணியுமே அப்படியே கீழே இறங்கி காலில் வீக்கம் கொடுக்கறதுக்கு அதிக காரணம் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நின்றுக்கிட்டேவும் இருக்காதிங்க. நடக்கிறது வேற, நிற்கிறது வேற. ஒரே இடத்துல நின்னாலே நார்மலாகவே நம்மளால் வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம், நடக்கிறது கூட நடந்துடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ரொம்ப நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி சத்து அப்படியே இறங்கி கால் வீங்கிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் நிற்காதீங்க, மேடான இடத்துல கால் இது பண்ணுங்க. அப்புறம் நல்லா மசாஜ் கொடுங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தூங்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து கால் வீக்கம் சரியாகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான குளியல். எப்படி பார்த்தீங்கன்னா, காலையில் அஸ் யூஷுவல் ஒரு 9:00 to 10:00 குளிக்கிறீங்கன்னா அது தனி. நைட்டு 7:00 to 8:00 போல் நல்லா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகிறப்ப வந்து நல்லா சூடாக மீன்ஸ் கை பொறுக்கிற அளவு வந்து கரெக்டான அளவு சுடுதண்ணியில் வந்து நீங்கள் நல்லா வந்து ஒரு குளியல் போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு தூக்கமும் வரும். அந்த கைகால் அசதி, பேக் பெயின், அதே மாதிரி தொட அந்த தசை பிடிப்பும் வாங்க பாருங்கள், தொட எலும்பு பிடிச்சிக்கும் இழுத்து. இது எல்லாருக்கும் இருக்குமா என்னன்னு தெரில, எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நீங்கள் சுடுதண்ணி குளியல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக தூக்கமும் வரும், சூப்பராக இருக்கும் உடம்பும், நல்லா உங்களுக்கு அந்த வீக்கமும் குறையும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மலாகவே ப்ரெக்னென்ஸ் லேடியோட வாயை வந்து கட்டவே முடியாது. ஏன்னா வந்து அப்போ தான் நம்மளுக்கு எல்லாம் சாப்பிட்ணும்னு தோணும். அதை பார்த்தாலும் சாப்பிட சொல்லணும், இதை பார்த்தாலும் சாப்பிட சொல்லணும். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடாது. ஜங்க் ஃபுட்ஸ்லாம் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கணும். அதுலேயும் வந்து நம்ம ரெகுலராக லைஃப்பில் நம்ம சாப்பிட்ற ஒரு பொருளை தான் ஊறுகாய். ஊறுகாய்க்கு நிகர் எதுவுமே இல்லைங்க. நம்ம என்ன தான் சைடிஷ் வந்து நம்ம வச்சாலும், எவ்வளோ காய்கறிகள் இருந்தாலும் அந்த ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஊறுகாவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஸ்டார்டிங் மந்த்லேருந்து டில் பர்த் வரைக்குமே வந்து நீங்கள் வந்து இதை ஊறுகாவை அவாய்ட் பண்ணிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகானாலே உப்பு தான். அந்த ஊறுகா, அப்பளம் அதெல்லாம் வந்து உப்பு தான் அதிகமாக இருக்கும். ஸோ உப்பு உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா கட்டாயம் உங்களுக்கு கால் வீங்குங்க. ஸோ உப்பு சத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல வரேன். ஊறுகாய் சாப்பிட வேணாம், அப்பளம் சாப்பிட வேணான்னு சொல்லி சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாகவே ஊறுகாய் ரொம்ப காரம். உங்கள் குழந்தைக்கு, வயிற்றில் உள்ள குழந்தைக்கு வந்து கண் எரியும்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். அது வந்து எந்தளவு உண்மைன்றது எனக்கு தெரியல. பட் குழந்தைக்கு கண் எரியுமா என்னன்ற விஷயம் எனக்கு தெரிய கிடையாது. பட் நீங்கள் காரமாக சாப்பிடக்கூடாது. எதனால் காரமாக சாப்பிடக்கூடாதுன்னா, உங்களுக்கு மோஷன் போகிறப்ப எரியும். இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் ரீசன். அந்த குழந்தை கண் எரியும், அதெல்லாம் வந்து நம்மளை பயன்படுத்துறதுக்காக சாப்பிட்டா தான் நம்ம கொஞ்சம் வாயை அடக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த ஊறுகாவெலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த வாழைப்பழம், உருளைக்கிழங்கு,
பீன்ஸு அதெல்லாம் வந்து பருப்பு வகைகள் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் சத்து வந்து, அதாவது உப்பு தான், ஒன்றும் இல்லை, பொட்டாசியம் சத்து அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு தண்ணி வந்து தேங்காது, ஐ மீன் வந்து காலில் தேங்காது, வீங்காது. ஸோ அதனால தான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பேபி வெயிட் வயிற்றில் உள்ள பொழுது கெயினாகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து கால் வீக்கம் குறையிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை மட்டும் தயவு செஞ்சு சாப்பிடவே சாப்பிடாதீங்க. நார்மலாகவே முருங்கைக்கீரை சாப்பிட்டா வந்து கால் வீக்கம் குறையும், தண்ணி வந்து இறங்கிடும், ஸோ வந்து தண்ணி வடிஞ்சிடும், கால் வீக்கம் குறையும்னு சொல்லி தயவு செஞ்சு முருங்கைக்கீரை சாப்பிட்றாதீங்க. எதனால் சொல்கிறேன்னா அது ரொம்பவே குறைச்சிரும். ஸோ பனிக்கூட நீர் கம்மியாயிடும், ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ பி கேர்ஃபுல். இது வந்து ரியலாகவே நடந்த என் ஃப்ரெண்டுக்கு, எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு நடந்த ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஸோ முருங்கைக்கீரை வந்து முற்றிலுமாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லது. அப்புறம் அஸ் யூஷுவல் சொல்கிறது தான், காஃபி டீலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, பால் மட்டும் குடிங்க, இல்லைனா வந்து இந்த வரட்டி வச்சு குடிக்கலாம், அது கூட நல்லது. இருந்தாலும் முடிஞ்சளவு அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க, பால் மட்டும் குடிச்சிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.